இந்த வீடியோவில் வாட்ஸ்அப் மூலமாக எப்படி இந்தியன் கேஸ் சிலிண்டர் புக் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதே மாதிரி ஆன்லைன் பேமெண்ட் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். மொபைலில் இந்தியன் கேஸ் ஏஜென்சி நம்பரை சேவ் பண்ணிக்கோங்க. இந்தியன் கேஸ் ஏஜென்சி நம்பர் சேவ் பண்ணதுக்கப்புறம் வாட்ஸ்அப் மெசஞ்சர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. சாட் பாக்ஸ் உள்ளே வந்ததுக்கப்புறம் நம்ம சேவ் பண்ண நம்பரோட டீட்டெயில்ஸ் செக் பண்ணுங்கள். அதில் எபவுட்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா நம்ம எப்படி வந்து ரீஃபில் பண்ணுறது, எப்படி வந்து ட்ராக் பண்ணுறதுங்கிற டீட்டெயில்ஸ் கொடுத்துருப்பாங்க. சிலிண்டர் புக் பண்ணுறதுக்கு கேபிட்டல் லெட்டரில் ரீஃபில் அப்படின்னு டைப் பண்ணிட்டு ஸ்பேஸ் விடாமல் ஹேஷ் பட்டன் டைப் பண்ணுங்கள். மறுபடியும் ஸ்பேஸ் விடாமல் கஸ்டமர் ஐடி அதாவது எல்பிஜி ஐடி டைப் பண்ணுங்கள். உங்களுக்கு எல்பிஜி ஐடி தெரியல அப்படின்னா இதுக்கு முன்னாடி வாங்கின பில்லில் பாருங்கள், எல்பிஜி ஐடி இருக்கும். கரெக்டாக டைப் பண்ணியிருக்கீங்களான்னு செக் பண்ணிவிட்டு சென்ட் பண்ணிடுங்க. சென்ட் பண்ண உடனே உங்களுக்கு சிலிண்டர் புக் ஆகிடும். அதுக்கான ஆர்டர் ஐடியும் நமக்கு மெசேஜ் பண்ணிடுவாங்க. நம்ம மொபைலுக்கு ஒரு எஸ்எம்எஸ் வரும். அந்த எஸ்எம்எஸில் ஆன்லைன் பேமெண்ட்டுக்கான லிங்க் கொடுத்துருப்பாங்க. அந்த லிங்கை கிளிக் பண்ணி நம்ம ஆன்லைன் பேமெண்ட் பண்ணிக்கலாம். லிங்கை கிளிக் பண்ணோன்னா வெப்பேஜ்க்கு போவோம். வெப்பேஜில் பார்த்தீங்கன்னா பே வித் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா பேமெண்ட் மெத்தட்ஸ்லாம் டிஸ்பிளே ஆகும். 4 பேமெண்ட் மெத்தட்ஸ் அவைலபிளாக இருக்குது. கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு, நெட் பேங்கிங், யூபிஐ. நான் யூபிஐ மூலமா பேமெண்ட் பண்ணுறேன். யூபிஐ பேமெண்ட் ஆப்ஷன் செலக்ட் பண்ணோன்னா உங்களோட விர்ச்சுவல் பேமெண்ட் அட்ரஸ் கேட்குது, அதாவது உங்களோட யூபிஐ ஐடி கேட்குது. யூபிஐ ஐடி என்ட்ரு பண்ணோன்னா கன்ஃபார்ம் பேமெண்ட் கொடுங்க. கன்ஃபார்ம் பேமெண்ட் கொடுத்ததுக்கப்புறம் உங்களோட யூபிஐ ஆப் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா பேமெண்ட் ரெக்வெஸ்ட் வந்திருக்கும். பேமெண்ட் ரெக்வெஸ்ட்டை செக் பண்ணிவிட்டு பே பண்ணிடுங்க. அடுத்த ஸ்டெப்பில் பேங்க் அக்கௌண்ட்டோட யூபிஐ பின் நம்பர் கேட்கும், என்ட்ரு பண்ணிவிட்டு பேமெண்ட் பண்ணிடுங்க. பேமெண்ட் ப்ராசஸ் ஆகிட்டு இருக்கு, சக்ஸஸ்ஃபுல் ஆகிடுச்சு. இப்போ நம்ம வெப்பேஜில் போயிட்டு செக் பண்ணி பார்க்கலாம். இங்கேயும் பேமெண்ட் சக்ஸஸ்ஃபுல் ஆகிடுச்சு. பேமெண்ட் சக்ஸஸ்ஃபுல் ஆனதுக்கான எஸ்எம்எஸும் உடனே ரிசீவ் ஆகிடும். சிலிண்டர் டெலிவரி ஆகிற வரைக்கும் இந்த எஸ்எம்எஸ்லாம் டெலீட் பண்ணாதீங்க. ஏதாவது ப்ராப்ளம்னா இந்த ஐடி தேவைப்படும்.